வெல்கம் டு அவர் மிஸ்டர் ஆர் எஜுகேஷன் சர்வீஸ். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாமில் நடந்த கரெக்ஷன் கரப்ஷன் எல்லாமே பார்க்க போகிறோம். டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் 1028 போஸ்டிங்காக 2017 ஜூன் மாதத்தில் வந்து நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க. அடுத்தது நோட்டிஃபிகேஷனில் எரர் இருக்குது. என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா, யூஜி கம்பல்சரி யூஜியில் ஃபஸ்ட் கிளாஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அதில் ஒரு லைன் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ற காலமில் இதை எதிர்த்து ஹைகோர்ட்டில், மதுரை ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணப்படுறாங்க. என்னென்னா, யூஜி அல்லது பிஜி ஏதாவது ஃபஸ்ட் கிளாஸ் ஒன்று இருந்தால் போதுன்ற ஜிஓ வந்து இருக்குது. ஸோ இந்த ஜிஓவை படி அவங்க ஃபாலோ பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க அப்படின்னு. ஸோ இதை அவங்க அக்செப்ட் பண்ணி மறுபடியும் ரீநோட்டிஃபிகேஷன் விட சொல்லி ஜட்ஜ்மெண்ட் வருது. அவங்களும் ரீநோட்டிஃபிகேஷன் கண்டினியூவாக விடுறாங்க. ஆகஸ்ட்லேயே வருது. மறுபடியும் எக்ஸாம் வந்து செப்டம்பர் 16 நடந்தது. அது முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட்டும் கண்டினியூவாக வரப்படுது. டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாமுக்கான ரிசல்ட்டும், ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் மார்க்கில் முடிஞ்சதுக்கப்புறம் சிவி லிஸ்ட்டு விடுறாங்க. அதில் என்ன ஒரு இதுனால், பரவலாக ஊழல் பண்ணியிருக்காங்க, கரப்ஷன் ஆகிருக்கு அப்படின்றத வந்து எல்லாருமே பரவலாக பேசிகிட்டு இருக்கும்போது கவர்மெண்ட்டே வந்து அதை ஒத்துக்கிறாங்க. இந்த எக்ஸாமில் ஊழல் நடந்திருக்குன்னு விசாரணை கமிஷனுக்கு ஆணையிடுறாங்க. அப்படி ஆணையிடும்போது அவங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 220 பேருக்கு மேலே தலைக்கு 20 லட்சம் ரூபான்ற அந்த ஜாபுக்கு வந்து கட்டி சேர்ந்துருக்கிறதா வந்து தெரிய வருது. 20 லட்சம் கட்டி சேர்ந்துருக்கிறாங்க. அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வாங்கின மார்க் 45 மார்க்னும் 120 மார்க் 140 மார்க்னும் ரைஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இதை கண்டுபிடிக்கப்படுது. எக்ஸாம் நடத்தின அந்த ஒரு தனியார் நிறுவனம் மேலே குறை சாட்டுறாங்க அரசாங்கம். பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஊழல் பண்ணாங்க எல்லாம் ரைட்டு, ஏன் எக்ஸாம் மறுபடியும் நடக்கலை, போஸ்டிங் போடலை அப்படின்னா, கவர்மெண்ட் ரீ எக்ஸாம் நடத்தப்படும் சொல்ல வராங்க. ஆனால் அதில் பாஸ் ஆன 220 பேர் தானே பிடிச்சிங்க, நாங்கள்லாம் ஊழல் பண்ணலை, அவங்களுக்கு அடுத்தது ஒரிஜினலாக மார்க் வாங்கினவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த இதை வந்து நாங்கள் ஏற்றுக்க முடியாது, எனக்கு அவங்கள ஒமிட் பண்ணிட்டு எங்களுக்கு போஸ்டிங் போடுங்கன்னு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ ஜட்ஜ்மெண்ட் வந்து அவங்கள ஒமிட் பண்ணிட்டு இவங்களுக்கு வந்து ஜாப் போடுங்க அப்படின்ற மாதிரி வருது. ஆனால் இதில் நிறைய பேர் ஊழல் பண்ணியிருக்காங்க, நம்பகத்தன்மை இழந்துட்டாங்க. ஸோ ஆன்லைன் மூலிமா இந்த எக்ஸாமை மறுபடியும் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அப்பீல் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாம் மறுபடியும் ரீஎக்ஸாம் நடத்த சொல்லி ஜட்ஜ்மெண்ட் வருது. ஸோ அப்படி மாற்றி மாற்றி அப்பீல் பண்ணி ஃபைனலாக 2 வருஷம் ஓடி போகுது. இப்போ வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்து ரீஎக்ஸாம் நடத்த சொல்லியிருக்காங்க. கரண்ட்டாக டிஆர்பி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கான வேகன்சிஸ் வந்து போயிட்டுருக்கேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஆர்பி பாலிடெக்னிக் 1028 போஸ்டிங் ப்ளஸ் 2 இயர்ஸில் ரிட்டையர்ட் ஆனவங்க, மற்ற போஸ்டிங்ஸ் எல்லாமே நிரப்ப இருக்குது. இதில் வந்து எப்படி படிக்கலாம், என்னென்னலாம் வரும் சிலபஸ்ஸு, யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பின்னாடி இருக்க வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம். டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் படி பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஆர்பி எக்ஸாம் எழுதியிருக்காங்க, இந்த நியூஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ கிரேட் டே.